ஒரே பிரச்சனை தான், காசு வாங்கினது வந்து ஆனக்கெல்லாம் போட்டு வச்சா பாத்தீங்க அப்படின்னா காசு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல வந்து 1500 2000 கட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க வாங்கறது வந்து நிறைய கிடையாது, வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இங்க பாருங்க என்ன ப்ராப்ளம்ன்றது நீங்களே பாருங்க. இங்க பாருங்க பணம் கொடுத்தவங்களுக்கு பெரிய நாமத்தை போட்டாங்க. இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி அட்டுளிங்க, இந்த பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சதே நான் தான். இந்த மாதிரி அட்டுளிங் பண்றவங்க பொய்யான அட்ரஸ் போய் மாட்டுக்காதீங்க, தயவு செஞ்சு எங்களை மாதிரி அறிமுகத்தை நீங்க படாதீங்க. இங்க பாருங்க ஒரே சண்டை பாத்தீங்க அப்படின்னு ஒரே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே பணம் கொடுத்தவங்க தான், பணம் கொடுத்தவங்க எல்லாருமே ஏமாந்து நிக்கிறாங்க. என்ன சினேகம், அவன் கையில அவார்டு வாங்க கிடையாது, ஒரு செல்ஃபி கூட எடுக்க கிடையாது, மதுரை மீட்டு வச்சுன்னு சொல்லி இப்படி எல்லாத்துமே ஏமாத்திருக்காங்க. பெரிய நாமத்தை போட்டிருக்காங்க. அவங்க போன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, போன் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. நம்பி வந்துடாதீங்கோ, தவிக்க விட்டுருவானுங்கோ. சரியாங்கோ, வணக்கம்ங்க. திரைப்பட நடிகை சினேக மேடம் உங்களுக்கு தான் பெரிய வணக்கம். நேற்று மீட்டுக்கு வந்தீங்க, நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க நீங்க. ஏதோ இதான் எங்களுக்கு அவார்டம். நான் June 9 காரமடம் மீட்டு வச்சிருந்தேன், ஒருத்தருந்து 5 நிமிஷம் நான் வாங்க கிடையாது. நீங்க வந்தீங்க, ஷேக் வாக் பண்ணவங்க மட்டும்தான் அவார்டு கொடுத்துட்டு போய்க்கிறீங்க. அப்போ டிக்டாக்காரன் கொஞ்சம் நீங்க மதிக்க மாட்டீங்களா? இதுதான் எங்களுக்கு கிடைச்ச அவார்டா. இங்க பாருங்க, நீங்க கொடுத்த அவார்டா காட்டுறேன். மேடம் சினிமா நடிகை மேடம் சினேகா மேடம், நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க மேடம் பாத்தீங்களா. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய கிடையாது, ஆனா எங்களோட அமௌண்ட் வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப தவறு, நீங்க கண்டிப்பா லைனுக்கு வரணும், இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும். வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் மதுரையில் இருக்கேன். இப்ப என்ன ப்ராப்ளம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து 1500 கட்டி இங்க வந்திருக்காங்க. சோ சினேக மேடம் கையில அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் சினேக மேடம் வந்தாங்க. கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் அவார்டு கொடுத்துருக்காங்க, கிளம்பிட்டாங்க. சோ மத்த டிக்டாக் இருக்கிறவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இது கூட நெக்ஸ்ட். வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எங்களுக்கு ரூம் கிடைக்கவே இல்லை, அவர் வந்து எங்களை ரோட்லேயே உட்கார வச்சிட்டாரு. 9 மணிக்கு மேலே வந்து சொல்கிறாரு, நீங்களே போய் ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. 9 மணிக்கு மேலே போய் எங்களுக்கு ரூமே கிடைக்கல. ஸோ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் தான் உட்காந்துருந்தோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி ரூமில் தங்கணும். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை சந்திப்பில் வீட்டில் தான் இருக்கும். அவர் வீட்டில் சேஃப்டியாக பத்திரமா இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. ஏன்னா அவர் அன்னைக்கே சொன்னார், நான் அதை கேட்கல, இப்பதான் பட்டிருக்கேன். சோ அவர் சரவணன் ஒருத்தன் இருக்கான், தாடி வச்சுக்க. அவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டரான் கூட குறைஞ்சு பாம்பு மாதிரி வந்திருந்தான். 1500 வாங்கி முடிஞ்சிட்டான், அவன் நாசமா போயிடும் பாருங்க. வணக்கம், நான் தான் மதுரை சரி பேசுகிறேன். இந்த விஷயமா வந்து ஏற்கனவே அவங்ககிட்ட பேசிட்டு, இந்த மாதிரி இவ்வளோ 1500 வாங்குறீங்களே, அதுக்கு அவங்களுக்கு மதிப்பு மரியாதைலாம் கரெக்டாக கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது. நான் வாய்ஸ் மெசேஜும் போட்டேன், வேணாம் மதுரையை நம்பி, இது வந்து ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம், இதை நம்பி வராதிங்க. இவங்க உங்கள் காசை வாங்கி அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன், யாரும் கேட்கல. வந்தாங்க பாவம், நான் கஷ்டப்பட்டாங்க. இப்போ நான் கூப்பிட்டு அவங்கள நான் வணக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதுரை தான் இருக்கேன். மதுரை வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு சினேகா மேடம் வந்திருந்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்தாங்க. ஆனால் டிக்டாக்காரவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க கிடையாது. வெளியேந்து ஆக்கள் டான்ஸ் ஆனாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. டிக்டாக்காரவங்களுக்கு ஒருத்தர் கூட ரெஸ்பான்ஸ் கிடையாது. எல்லாருமே வெளியூர்லேருந்து 3 நாள் 2 நாள் கழிச்சு இங்கே வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா, சினேக மேடம் கையில் அவார்டு வாங்கணும், அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணுன்ற காரணத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ இங்கே எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஒரு ப்ராப்ளமே சினேக மேடம் போயிட்டாங்க, திருப்பி வந்திருக்காங்க. வந்தபோது நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் காரங்க ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு மேடம்கிட்ட சொல்லவே கிடையாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்து டிக்டாக் சொல்லி மீட் அரேஞ்ச் பண்ணணும், எதுக்கு டிக்டாக்காரங்க எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? எனக்கு சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் சொல்லி ஒரு டைரக்டர் தான் சொன்னாங்க, சினேக மேடம் கையால் அவார்டு கிடைக்கும், எல்லாரும் வாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட நிறைய வீடியோஸ் போட்டேன், ஆனால் ஒரு சிலவை சொன்னாங்க நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன சிறப்பு கழட்டி நீ அடிக்கணும், அங்கே போனதுக்கு டிக்டாக்காரங்க எல்லாத்துக்கும் பெரிய நாமத்தை போட்டாங்க. அவங்க சினேகவனம் வந்தாங்க, 4 பேருக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. சினேகவனம் தெளிவாக சொல்கிறாங்க, டிக்டாக் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லவே கிடையாதான். ஸோ நம்ம காசை வாங்கி அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க.